கதை பெண்ணின் கதை, ஒரு பெண்ணின் கதை. என்ன சிவகாமி, பசங்களை ஸ்கூலில் விட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? பசங்களை விட்டுட்டு வர்ற வழியில் அவங்க கிளாஸ் டீச்சரை பார்த்தேங்க்கா. பாரதியை பற்றி அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் படிப்புன்னு வரும்போது கிளாஸ் ஃபஸ்ட்டு இவ தான் அப்படின்னு சொன்னாங்கக்கா. அவன் என் கிளாஸில் படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? இருக்காதா பின்ன, நல்ல பசங்களை பெற்றவங்களுக்கும் பெருமை தான், நல்ல குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் பெருமை தான். எங்கள் அப்பாவும் இப்படி தான், அவங்க கிளாஸ்ல நல்லா படிக்கிற பசங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. அது கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சந்தோஷம்னு பேச்சு அடிபடுது. வாங்க சார், வாங்க 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 மேடம். என்ன இருக்க மேடம்? நல்லா இருக்கேன் மேடம். சிவகாமி நீ எப்படிமா இருக்க? நல்லா உட்காருங்க. சந்தோஷம்னு பேச்சு அடிபடுது. சுந்தரம் மறுபடியும் அப்பா வர போறானா? ஐயோ மா, மனோ ஒரு குட் நியூஸ், சந்தியாவுக்கு வர வாரம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்தாம்மா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுந்தரத்துக்கு தனி பத்திரிக்கை. அதே ஃபாரின் மாப்பிள்ள தான். போன வாரம் வந்தா பொண்ணு பார்த்தா, அவனுக்கு பொண்ணை பிடிச்சிட்டு இவளுக்கு அவனை பிடிச்சி போச்சு. அடுத்தடுத்து முகூர்த்த நாள் வர்றதுனால இம்மீடியட்டாக மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கல்யாணத்தை நின்று நடத்தி வச்சு கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா சார்? நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம். வெரி குட். அப்பாவுக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கேன். சுந்தரத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன், பேசுறேன்னா நீயும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டால் கண்டிப்பாக வந்துடுவார். என்ன சார் இது, அதெல்லாம் அவசியமே இல்லை சார். ஒரு வரி லெட்டர் போட்டால் போதும், எம்டி சாரோட பொண்ணு கல்யாணம்னு ஓடி வந்துடுவார். எங்கள் குடும்பத்துக்கு உதவி பண்ணது பண்ணுறது எல்லாமே நீங்கள் தானே. அந்த நன்றி நாங்கள் எப்படி மறக்க முடியும்? நாங்களும் அப்படி தான் பண்ணோம். நீ மட்டும் இல்லைன்னா சந்தியா அவ சொல்கிறது சரிதாம்மா. ஒன்னாலதான் அந்த கல்யாணமே நடக்கிறது. என் பொண்ணு காதல் கீதல்னு சுத்திட்டு இருந்தப்போ அவளுக்கு புத்திமதி சொல்லி படிக்க வச்சேன். அவள் படித்து முடிச்சு வந்தப்புறம் அவள் மூட புரிஞ்சுட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோன்னு எங்ககிட்ட சொன்னேன். ஒரு விதத்துல பார்த்தா இந்த கல்யாணத்தை நீ தான் முன்னால் நின்று நடத்தி வைக்கணும். என்ன சார் இது, இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. ஆமா மனோ, மொத நாள் ஜான வாசத்துலேருந்து மூணாம் நாள் கட்டு சாத கூட வரைக்கும் நீ குடும்பத்தோட கல்யாணம் அட்டன் பண்ணும், அதான் என்னோட ஆசை. கண்டிப்பா மேடம், முன்னாள் ஹாஸ்பிட்டல் லீவ் போட்டு வந்துடுறேன். வெரி குட். ஏதாவது ஒரு செக்ஷன் இன்சார்ஜ் எடுத்துக்கோ. நம்ம சுந்தரம் ஷாகுல் ராஜு மூணு பேருக்கு ஒரு வாரம் லீவ் கொடுத்துட்டேன். தே வில் பி பார்ட்டிசிபேட்டிங். ஐ வாண்ட் யுவர் ஃபுல்லஸ்ட் கோஆபரேஷன். டெஃபினெட்லி சார். அப்போ நாங்கள் வரோம். காஃபி கொண்டு வரேன். ஐயோ வேணாமா, இவ்வளோ பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா ராத்திலையும் காஃபி சாப்பிட்டு வயிறு அப்செட் ஆகிடுது. உங்கள் ஆத்தில் எனக்கு என்ன சங்கோஜம், இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். கரெக்ட். பத்துமா சிவகாமி, வரேன் மண்ணா. போயிட்டு வாங்க. டாடி நான் ரெடி. ரெடியா? குட் குட். என்ன டாடி, என்னையும் அம்மாவையும் ரெடி ஆக சொன்னீங்க, இன்னும் நீங்கள் ரெடி ஆகாமல் இருக்கீங்களே. நான் எதுக்குமா ரெடி ஆகணும்? போக போகிறது நீ உங்கள் அம்மாவும் தானே. என்னது, நானும் அம்மாவும்மா? என்ன டாடி குழப்புறீங்க, நேற்று ராத்திரி என்ன சொன்னீங்க? அம்மாவையும் என்னையும் ரெடி ஆக சொன்னீங்க. எங்கே போக போகிறோம் கேட்டால் சஸ்பென்ஸு, நாளை காயில் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு காயில் பொழுது வந்தாச்சுல, இப்போ சொல்லுங்கள் எங்கே போக போகிறோம்? ஓகேம்மா, அந்த சஸ்பென்ஸை இனியும் நம்ம நீட்டிச்சுட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை, சொல்லிடுறேன். இப்போ உங்கள் அம்மா உன்னை கூட்டிகிட்டு போகிறது செந்தில் வீட்டில் கொண்டு போய் உன்னை விடுறதுக்காக. டாடி என்னம்மா என்ன சொல்கிறீங்க, நான் தான் அன்றைக்கே என் முடிவை சொல்லிட்டேனே. நானும் அன்னைக்கே என் முடிவை சொல்லணும்மா. என்னம்மா அப்பா என்ன சொல்கிறாரு? அவர் தான் அன்னைக்கே நீ எடுக்க போகிற முடிவு உன் புருஷனோட வாழப்போகிற நல்ல முடிவாக இருக்கணும்னு சொன்னாரே. நான் போய் எப்படி அவர் கூட வாழ முடியும்? அவர் கூட வாழாமல் கோர்ட்டில் போய் நிற்க போறியா? இந்த பாருமா, நீ கோர்ட்டில் போய் நிற்க போகிறது கிரிமினல் லாயர் செந்திலோட ஒய்ஃபாக மட்டும் இல்லை, லீடிங் கிரிமினல் லாயர் செபஸ்டியனோட பொண்ணாவும் அங்கே போய் நிற்க போகிறேன். அது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம். இத்தனை வருஷமாக ஒரு சின்ன கேஸில் கூட நான் தோற்று தலை குனிஞ்சு நின்று, இப்போ உன் பிடிவாதத்துக்காக நான் தலை குனிஞ்சு நிற்கணுமா? சொல்லுமா, அதில் உனக்கு சம்மந்தம்னா நீ இங்கே இருக்கும். வேண்டா ஷீலா, ஒரு புருஷன் வைராக்கியமாக வாழ முடியும், ஆனால் பொண்டாட்டியால் வாழ முடியாது. உன் பிடிவாதத்தால் வாழாவிட்டின்ற பேர் தான் உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைம்மா, நாளைக்கு உனக்கு பிறக்க போகிற குழந்தை அப்போ பேர் தெரியாத அனாத பிள்ளையாக இருக்க வேண்டாம்.
உன் பிடிவாதத்தால அது வாழ்க்கை பாழாக்கிடாதம்மா. அட, அதை விட நாளைக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணு அது வேற விஷயம். பொம்பளை குழந்தையா பிறந்ததுன்னு வச்சுக்க, நாளைக்கு அதை வளர்த்து ஆளாக்கி இன்னொருத்த கையில பிடிச்சு கொடுக்கணும்ல. அப்போ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்ன கேட்பாங்க, இந்த பொண்ணுக்கு அப்பா யாருன்னு கேட்பாங்க. அப்ப என்ன பதில் சொல்லுவேன்? அதை விடு, அவங்க என்ன நினைப்பாங்க, அவர் தப்பு பண்ணதுனால அவர் பிரிஞ்சு நீ வந்துட்டேன்னு சொல்லுவாங்களா, இல்ல நீ தப்பு பண்ணதுனால அவர் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க, சொல்லுமா? ஐயோ, இப்ப எனக்கு என்னதான் செய்ய சொல்றீங்க? ஒழுங்கா புருஷனோட வாழ சொல்றமா. அவ்வளவுதானே போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் மாமியாரையும் நாத்தனாரையும் பார்க்கணும். அவ்வளவுதானே, போ, அழைச்சிட்டு போ. சரி வாமா, போயிட்டு வரங்க. இந்த செக்கில் கையெழுத்து போடும். கோவிந்தா, கோபாலா, ஐயோ தள்ளி உட்காருங்க, இன்னைக்கு விரதத்தில் இருக்கேல்ல. இன்னைக்கு தான் நீ விரதம் இல்லாமல் வந்திருக்க, கையெழுத்து போடும். என்னது 10,000? போன வாரம் தானே 5,000 வாங்கிட்டு போனீங்க. ஆமாம், இப்போ யார் இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்ன பணத்தை கொண்டு போய் கடல்லையா கரைச்சிட்டேன்? எல்லாம் நம்ம ஃபேக்ட்ரிக்காக தானே செலவு பண்ணியிருக்கேன். கையெழுத்து போடும். இதை பாருங்க, எனக்காக எங்கள் அப்பா உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கட்டும். இந்த பார், வீணா என் மேல சந்தேகப்படாது. உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, நான் ஃபேக்டரியை விட்டு ஒதுங்கிக்கிறேன். வேணா உங்க அண்ணனுங்களை வச்சு ஃபேக்டரியை நடத்திக்க, வீணா என்ன டென்ஷன் ஆகாது. புரிந்தா கோபாலா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அடிக்கடி செக்கு கொண்டு வரீங்க, கையெழுத்து போடுங்கிறீங்க, நானும் போடுறேன். இந்த கணக்கு வழக்கெல்லாம் நான் கேட்க கூடாதா என்ன? தாராளமா கேளு, யார் வேண்டான்னாங்க. இதா கையெழுத்து போடு. சம்பந்த இருக்கா? சம்மந்த இல்லாத ஒரு பொருளை சம்மந்த இல்லாத ஒரு ஆம்பளை கிட்ட இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? கோவிந்தா, கோபாலா, ஒண்ணுமே புரியலையே. புரியும்படி சொல்றேன் கேளுங்கம்மா. சம்மந்த இல்லாத ஒரு பொருள் சம்மந்த இல்லாத ஒரு ஆம்பளை கிட்ட இருந்தா ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது சைடு பின்னு சுத்தி இருக்க பொண்ணுக்கும் ஏன் புருஷனுக்கும் சம்மந்தம் ஆயிடுச்சுன்னு சொல்றியா? வேற எப்படிமா ஐயா பாக்கெட்ல இந்த பின்னு வரும்? ஐயோ கோவிந்தா, கோபாலா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன கோபாலா? கோவிந்தா, ஐயோ கோவிந்தா, கோபாலா, அத்த அண்ணே மாமா ஷீலா, வாங்க சம்பந்தியம்மா, வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காஃபி கொண்டு வரவா? காஃபிலாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் உட்காருங்க, உங்ககிட்ட பேசணும். சரி, எப்படிமா இருக்க ஷீலா? புது வீடெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? புது வீடா? எந்த வீடு? என்னமா அது, நான் கூட போய் பால் காய்ச்சிட்டு வச்சுட்டு வந்தேனே, உங்க வீட்டுக்காரர் ஒண்ணு சொல்லல. இவ அங்க வாழ போயிருந்ததானே தெரியறதுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்னமா சொல்றாங்க அம்மா? ஷீலா அவங்க ரெண்டு பேருக்குள்ளதா தகராறா? இவ்வளவு நல்ல குடும்பத்துல மாப்பிள்ளை எப்படிதான் பிறந்தாரோ தெரியல. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு எங்க எல்லாருடைய மனசு நோகடிச்சிருக்காரு. அவங்க தனி கொடுத்தனம் போகிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வேணும்னு பிடிவாதம்மா எங்களுக்கு எதிரா வீடு பார்த்திருக்காரு. உங்க சம்மதத்தோட தானே தனி உலகம் போறேன்னு சொல்லியிருக்கான் அவன். எங்க சம்மதத்தோட செஞ்சிருந்தா நாங்களும் வந்திருப்போமே. இல்லம்மா,
ஷீலாக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க அம்மா அவளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. இந்த க்ஷணமே வாமா, இல்லைனா சுப முகூர்த்த நாள் தள்ளி போயிடும். 30 நாள் கழிச்சு தான் பால் காய்ச்சனா, அப்படி இப்படின்னு ஒத்த காலில் நின்று என்னை கூட்டிட்டு போனாமா அவன். பொய் பொய், அவ்வளவும் பொய். இப்போ ரொம்ப குடும்பக்காரா மாறிட்டார். இவர் தனி கொடுத்துறோம் போனோம் சொன்னதுனால்தான் அந்த அதிர்ச்சியில் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது. பால் காய்ச்சி அதே நாள் தான் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. என்ன ஆச்சு ஏதாச்சு கூட வந்து பார்க்கல. அது மட்டும் இல்லை, வக்கீல் நோட்டீஸ் வர அமைச்சிருக்காரு. அதை கேட்க போன அப்பாவை அவமானப்படுத்தி அமைச்சிருக்காரு. ஆனா இவ்வளவு வருஷம் ஆகுது, இன்னொருத்தர் முகம் சுழிக்க கூட பேச மாட்டாங்க உங்க அப்பா. அப்படிப்பட்ட அப்பனுக்கு இப்படி ஒரு தருதலை பிள்ளை. இப்ப கூட மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாரு. இவ தான் உங்களை பார்த்துட்டு போகணும்னு பிடிவாதமா சொல்லிட்டா. சரி, நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர் காலில் இவள் விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் ஏத்துக்கு வரோம். ஏன் ஏன் மன்னிப்பு கேட்கணுமா? அதான் ஏன்னு எனக்கே புரியல. நீ கவலைப்படாதமா, நான் கொண்டு போய் விடுறவனே. அன்பு கட்டவன், இவ்வளோ ஒரு நல்ல பொண்டாட்டியை வச்சு வாழறதுக்கு கொடுப்பனில்ல. இவெல்லாம் என்னத்த படிப்பு படிக்கிறானோ. வா போலா, வா. நீங்கள் இருங்கம்மா, நீங்கள் வரவானா, நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம். நீங்கள் போனீங்கன்னா அவன் ஏதாவது பேசுவான், நீங்கள் ஏதாவது பேசுவீங்க, ரசா பாசமாயிடும். நீ வாமா வாமா. ஆண்டவரே, என்ன படிச்ச? வாழைப்பழம் அழுகி அவன் தலையில் தெப்பென்று விழுந்ததா? வாழைப்பழம் அழுகி அவன் தலையில் தொப்பென்று விழுந்ததுன்னு படிக்கணும். நான் அப்படிதான் படிப்பேன். ஏ, ஒழுங்கா படிக்காதான், இங்க உட்காந்து படி. இல்லாட்டி உள்ள போய் உட்காந்து படி. நான் அப்படிதான் படிப்பேன், நீ வேணா உள்ள போய் உட்காந்து படி. ஐய் மாமா, மாமா, நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தபோது அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மாமா கிட்ட சொல்லக்கூட அம்மா சொன்னாங்கல்ல. நாம சொல்லனா மாமாக்கு எப்படி தெரியும்? சரி, நீங்கள் உட்காந்து படிங்க. அக்கா, அக்கா வாராஜி, இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு போல இருக்க. ஆமா அக்கா. ஆமா, பிள்ளைங்க ஸ்கூல்ல விட்டு வரும்போது நீங்க அழுதுட்டு இருந்தீங்களாமே. சிச்சி, அப்படிலாம் இல்லையே. ஆமா, இவன் என்ன பெரிய மனுஷன், இவன் கேக்குற கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்ல வேண்டாம். ஏன்டா என்னென்னு பேசுற? நான் கார்த்திகாவை பார்க்க போயிருந்தேன். உனக்கு எதுக்கு இந்த தலைவலி? அவளா கோச்சிட்டு போனா, அவளா வரட்டும். உன்னை யார் அங்க போக சொன்னது? புத்தி கடதனமா பேசாத ராஜி. அவ என் தம்பி பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல, மாற்றமும் வரக்கூடாது. நீயே அவளை பார்க்க கூடாதுன்னு சொன்னாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். போனீங்கல்ல, அவளுக்கு மரியாதை தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிருக்க மாட்டேன். அவ எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு அவங்க கிட்ட சொன்னேனா? நீங்க சொல்லல, ஆனா அவங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. வெளியில பிள்ளைங்க சொன்னாங்க ஸ்கூலை விட்டு வரும்போது அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்கன்னு. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. நான் கார்த்திகாவை பார்க்கறதுக்கு அவ வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா. நானும் பிள்ளைங்களும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவ இங்க வரமாட்டாளாம். நீங்களும் பிள்ளைங்களும் இங்க இருக்கிற வரைக்கும் அவ வரமாட்டாளாமா? வர வேண்டாம், அவ அங்கேயே இருக்கட்டும். ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நீங்க ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சிருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா? ஆ, இது பாரு ராஜி, ஒருத்தர் கோவம் இருந்து அவங்களை நேர பாக்குற வரைக்கும் இந்த கோவம் ஆறவே ஆறாது. நேர பார்த்து பேசிட்டா எல்லா கோவமும் பறந்து போயிடும். கார்த்திகா பாவம்ப்பா, புள்ளதாச்சு பொண்ணு. அவளை நீ நேர பார்த்துன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் மறந்து சமாதானமே உங்க கூட வந்துடுவா. புரிய ராஜி? நீங்க இப்படி சொல்றீங்க, அவ ஃப்ரெண்ட் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்ன சொன்னா? குழந்தைய கலச்சிருவேன் சொல்லிருக்கா. சிச்சி, கார்த்திக் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டப்பா. அப்படியே சொல்லியிருந்தாலும் சும்மா கோபத்துல ஏதாவது சொல்லியிருப்பா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத ராஜி, போய் கூட்டிட்டு வாடா. சார், அடே, ஆ வாங்க வாங்க. இது வீட்டு வாடகை பணம் தானே? நாளைக்கு கொடுத்துறேண்ணே. பரவாயில்லைங்க. ஆமாம், அன்னைக்கு கோர்ட்டுக்கு போலியா? இது நேற்று ராத்திரிலேருந்து உடம்பு சரியில்லை, அதனால் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு அன்னைக்கு போல. அப்படியா? வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் ஒய்ஃப் இல்லையா? ஒய்ஃபு அது அவங்க அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்கு போக போயிருக்கா. டெலிவரினா எத்தனாவது மாதம்? 9வது மாதம். 9வது மாதம் அப்படி சொன்னாக்கா நீங்கள் கூட இருந்துட்டு அவங்கள ஏதாச்சும் பணிவனை செஞ்சுட்டு கூட இருக்க வேண்டாமா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? வாமா,
இவாமா யார் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறேன். கட்டின பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? சார் இவங்க வக்கீல் ஐயாவோட சம்சாரம், இவங்கள வக்கீல் தான். வக்கீலா? ஆமாங்க சார். அவங்க 9 மாசம் எல்லாம் சொல்லியிருப்பாரு. வக்கீல் இல்ல கோர்ட்ல சார போய் எல்லாம் வீட்லயே வரும் சார். அப்ப நான் வரேன் சார். ஏண்டா என்னடா நினைச்சு மனசுல, உன்னை கேட்க ஆள் இல்லை என்ன வேணா பண்ணுவியா நீ? ஏண்டா அப்படி குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற? அவ பேச்சை கேட்டு மட்டும் நீ முடிவு பண்ணிடாத. யார் பக்கம் நியாயம்னு என் பேச்சையும் கேட்டு முடிவு பண்ணு. என்ன கேட்க சொல்ற? வயசான காலத்துல நீ அவங்களுக்கு துணையா இருப்பேன் தானே நீ செஞ்ச தப்பியும் பொருட்படுத்தாம அவங்களை கட்டி வச்சிருக்காங்க. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதான் 100க்கு 100 உண்மை. என்ன வீட்டோட மாப்பிள்ளையா? தப்பு தப்பு அப்படின்னாலும் பரவாயில்லையே, வீட்டோட அடிமையாக்கணும்னு திட்டம் போட்டு உங்க அப்பா என்ன மாப்பிள்ளையா ஆக்கிருக்காரு. பேசுறது உனக்கே நியாயம் இருக்காடா செந்து? இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு விரும்பி தானே நீ அவளை கல்யாணம் கட்டிட்ட. இப்ப என்ன குறைஞ்சு போயிட்ட நீ? சொல்ல போனா பாதிக்கப்பட்டது அவங்கதான், நீ இல்ல. ஏற்கனவே எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ, உன் கூட பிறந்ததுங்க அக்கா தங்கச்சி எதுவுமே நிம்மதியா வாழல. ஏண்டா இந்த பொண்ணோட பாவத்தையும் கட்டிக்கிறேன்? இல்லத்த, அன்னைக்கு எங்க அப்பா காட்டுடாக்கு வந்தது காரணமே இவரால் தான். இவர் தனி குடுத்துரும் போனோம் சொன்னதுனால்தான் எங்க அப்பா காட்டுடாக்கே வந்தது. கோர்ட்ல எங்க அப்பா காட்டுடாக்கு வரும்போது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து எங்க அப்பா பார்த்தாங்க, ஆனா இவர் மட்டும் வந்து பார்க்கல. என்ன கேட்டா தெரியாதுன்னு சொல்லி சாதிச்சிட்டாரு. இவர் ஃப்ரெண்டால தான் எனக்கு அன்னைக்கு உண்மையே தெரிஞ்சது. எங்க அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு இவருக்கு கொடுமையை பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான். நிச்சயமா ஏண்டா, நான் இருக்கும்போது இந்த மிரட்டு மிரட்டிய இந்த வாயெல்லாம் பூச்சி நான் இல்லாதப்ப என்ன மிரட்டு மிரட்டிருப்பேன் நீ? அப்பா அம்மாவில் விட்டுட்டு நீயே கதின்னு வந்து நின்றுக்காடாவா? உனக்கு தான் அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், அக்கா வேண்டாம், தங்கச்சி வேண்டாம், யாருமே வேண்டாம். நீயா விரும்பி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி வாத ஒழுங்கா வச்சுக்கலாம்ல? உன் வாரிச வயத்துல சுமந்துட்டு இருக்காடாவா? சரி விடு, கோத்தெல்லாம் விட்டுட்டு இன்மையாத ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பார். நீ போமா உள்ள, மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு தெரியல இப்படி இருக்கும் போது என்னால் எப்படிப்பா தூங்க முடியும்? அம்மா உங்களை ஒன்று கேட்கட்டுமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அண்ணனும் நானும் உங்கள் கூட இருப்போம்னு நினைக்கிறீங்க? சரகு முளைச்சா கூட்டை விட்டு பறந்து போயிடுன்னு தெரிஞ்சோம். குஞ்சுகளை தன் ரக்கக்குள்ளே வச்சு காப்பாற்றுமே தாய் பறவை. அது மாதிரி தான்ப்பா தாயோட மனசும். நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, உங்கள் இஷ்டம். நல்லபடியா கொண்டு சேர்த்துரு. அருண் பெட்டி எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டேன்? சேர போறேன். இதுதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கே, நாங்களும் சரின்னு விட்டாச்சு இல்ல? அதான் அதுக்கான முயற்சியில தான் தீவிரமா இறங்க போறேன். இறங்குப்பா, யார் வேண்டான்னு சொன்னா? இந்த வீட்ல இருந்து முயற்சி எடுக்கிறது எனக்கு சரியா படல. ஏன் சரியா படல? அம்மா எல்லா சினிமா கம்பெனியும் டைரக்டரும் கோடம் பக்கத்துல தான் இருக்காங்க. நான் இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சப்போ அவங்க பாக்குறதுக்குள்ள அவங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் நான் வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு திருப்பி வர வேண்டியதா இருக்கு. அதனால அம்மா நான் கோடம் பக்கத்துல தங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கோடம் பக்கத்துலயா? எப்படிப்பா? அம்மா ரூம் எல்லாம் எடுத்தாச்சு, என் கூட ஒரு பணக்கார பையனும் தங்குறான்.
தனியா போய் தங்குறதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. பாக்குறவங்க என்ன சொல்வாங்க, பாட்டி வீட்டுல என்ன நினைப்பாங்க, கேவலமா இருக்கும். மா, இதுமே யார் பேச்சும் கேக்குறதா கிடையாது. ஒரு முன்னேற்றமும் இல்லாம இந்த தர்தரம் பூச்சி வீட்டுல உட்காந்துட்டு பாட்டி சாதம் போடுவாங்க, மாமா காசு போடுவாருன்னு அவங்க கிட்ட பிச்சை எடுக்க விரும்பல. கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ணில் படாம இருந்து நான் யாருன்னு சாட்சி காமிக்க போறேன். மா, இப்ப நான் என்ன ஜெயிலுக்கா போறேன், ஒரு லட்சத்தோட தானே வெளில போறேன்.